சர்ச் வாரண்ட் கோர்ட்ல வாங்கினது, ஜட்ஜ் சைனோட இருக்கு பாருங்க. தெளிவா இருக்க மலி விடுங்க, சர்ச் பண்ணு. முடியாதுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு பெரிய ஆபீசர் வீட்ல வந்து ரெய்ட் பண்ணா பொதுமக்கள் எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? என் உசுரே போனாலும் சரி, ஒருத்தர கூட உள்ள விட மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கவர்மெண்ட் புரோட்டோகால் தெரியாதா? என்ன பேசிஸ்ல சர்ச் பண்ண வந்திருக்கீங்க? சதீஷ் மர்டருக்கு சம்பந்தமா சாட்சிகளையும் சம்பந்தப்பட்ட அக்யூஸ்ட் குடும்பத்தாரையும் கடத்தி வச்சிருக்கிறதா உங்க மேல குற்றச்சாட்டு. உறுதியான தகவல் வந்ததுனாலதான் கமிஷனர் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். நடுராத்திரியில ஜட்ஜி விட்டு கதவை தட்டி அவர்கிட்டயும் பர்மிஷன் வாங்கியிருக்கோம். எல்லாமே பக்காவா இருக்கு. சட்டப்படி எங்களை யாரும் தடுக்க முடியாது. பாப்போம். என் மாப்பிள்ள என்ன கள்ளக்கடத்தல் பேர் வழியா இல்ல தங்கத்தை பதுக்கி வச்சிருக்காரு? எவனோ ஒருத்தர் சொன்னானு வாரண்டோட வந்திருக்கீங்க. உள்ள விட முடியாது. உன்னால என்ன முடியுமோ பாத்துக்க. வேற ஒண்ணும் பண்ண மாட்டேன் சார். கோர்ட் ஆர்டர் எதிர்த்தீங்கன்னு அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டுருவேன். ஓகேவா? கதவு அடைக்க மாப்ள, எப்படி உள்ள வராங்கன்னு பாப்போம். எதுக்கு சார் வெட்டி எங்களை ரிஸ்க் எடுக்க வைக்கிறீங்க? கதவு அடைச்சா உடைச்சிட்டு உள்ள வரதுக்கும் தயாரா இருக்கும். ரைட் பண்ணாம போகவே மாட்டோம். முடியாது சார். யார் நீங்க? ஒரு டிசி வீட்டுக்குள்ளேயே வரதுக்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? அதையும் மீறி உள்ள வந்தீங்க. பொம்பளைங்க நாங்க ரெண்டு பேரும் வழி மறைச்சு நிப்போம். நீங்க எங்க மேல கை வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, பாலியல் வன்முறைன்னு கேஸ் கொடுப்போம். இப்ப பாத்துருவோமா நீங்களா நாங்களான்னு? நாங்க எதுக்குமா கை வைக்க போறோம்? இதெல்லாம் எதிர்பார்த்துதான் லேடி போலீஸையும் கையோட கூட்டிட்டு வந்திருக்கோம். வாங்க. நீங்க தடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, முதல்ல இவங்க உங்களை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. மாமா என்னமா நீங்க பேசாம நின்னுட்டு இருக்கீங்க? அவர் எப்படிமா பேசுவாரு? கோர்ட் ஆர்டர் தடுத்தா என்ன நடக்கும்னு அவருக்கே நல்லா தெரியும். சொல்லுங்க டிசி சார், அனுமதிக்க போறீங்களா இல்ல வலுக்கட்டாயமா நாங்க உள்ள நுழையணுமா? ரொம்ப பேசுறா மாப்ள, நான் இப்பவே மினிஸ்டருக்கு போன் போடுறேன். மினிஸ்டர் கிட்ட இருந்து கால் வந்தா நான் எடுக்க மாட்டேன் சார், பணிஞ்சும் போக மாட்டேன். நீங்க ட்ரை பண்றது சுத்த வேஸ்ட். முதல்ல எங்களை உள்ள விடுங்க. புரோட்டோகால் படி நீ என்னோட ஜூனியர். அது மட்டும் இல்ல, நீ இப்ப லா அண்ட் ஆர்டர்லயும் இல்ல டிராபிக்ல இருக்க. எப்படியா என் வீட்டை நீ ரைடு பண்ண முடியும்? போ, அந்த ஜட்ஜி கிட்டே போய் நீ தான் ரைடு பண்ண போறேன்னு உத்தரவு வாங்கிட்டு வா. அதுக்கப்புறம் நான் உன்ன உள்ள விடுறேன். யாரு சொன்னா நான் ரைடு பண்ண போறேன்னு? இதோ நிக்கிறாரு பாருங்க இன்ஸ்பெக்டர், இவர் தான் ரைடு பண்ண போறாரு. லா அண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர், கோர்ட் ஆர்டர் படி ரைடு பண்றதுக்கான எல்லா உரிமையும் இவருக்கு இருக்கு. ஒருவேளை என்ன உள்ள விட மாட்டேன்னு சொன்னா நான் ஹாலியா நினைக்கிறேன் சார். ஆனா இவர் தான் ரைட் பண்ண போறாரு. இப்ப நீங்க வழி விட போறீங்களா இல்லையா? இல்ல அரெஸ்ட் பண்ணி தான் ரைட் பண்ணணும்னா அதுக்கு நாங்க தயாரா தான் வந்திருக்கோம். இன்ஸ்பெக்டர், இவங்க அஞ்சு பேரை அரெஸ்ட் பண்ண ஹேண்ட் கேப் கொண்டு வந்திருக்கீங்களா? இருக்கு சார், கொண்டு வந்திருக்கோம் சார். சொல்லுங்க சார், எங்களுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணலாம், டைம் இல்ல. உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். உங்க டைம் ஓவர் சார். இன்ஸ்பெக்டர் சார், சர்ச் குயிக், கம் ஆன். ஓகே சார். ரத்னம் வேண ரத்னம். இன்ஸ்பெக்டர் சர்ச் பண்ணுங்க. நில்லு சார், ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. போங்க சீக்கிரம், மேல போங்க. ஒரு இடம் விடாம சர்ச் பண்ணுங்க. கம் ஆன் குயிக். ஒரு ரூம் விடாம எல்லாரும் சர்ச் பண்ணுங்க. மேல இருக்கிற எல்லாரும் சர்ச் பண்ணுங்க. உள்ள யாராவது இருக்காங்க சார்? யாரும் இல்ல சார். அடுத்த ரூம்ல தான் யாரும் இல்ல. நல்லா தேடி பாருங்க, ஒரு ரூமே விட கூடாது. மாமா ஆல் திஸ் ரெடிகுலஸ். மாமா தயவு செஞ்சு உங்களை வெளியில போ சொல்லுங்க. என்னமாச்சு? யாரும் இல்ல சார். யாரும் இல்லையா? யாரும் இல்ல. ஓபன் தி டோர். உள்ள யாரு? தட்டிங்க. யாரு உள்ள? கதவு தரங்க சார். இந்த ரூம் பூட்டி இருக்கு சார்.
அநேகம் அந்த ரூம்ல தான் நம்ம தேடி வந்தவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்ஸ்பெக்டர், பூட்ட உடைச்சிருங்க இன்ஸ்பெக்டர். ஓகே சார், ஒரு ராட் இருந்தா எடுத்து வாயா பூட்ட உடைக்கிறதுக்கு. போ ரத்னம், திஸ் இஸ் டூ மச். அப்ப சாவி கொடுங்க. யோ, சாவி என்கிட்ட இல்லையா? இல்லையா? அப்ப உடைச்சிருங்க இன்ஸ்பெக்டர். எஸ் சார். அந்த ரூமுக்குள்ள எங்க குடும்பத்தோட சொத்தெல்லாம் இருக்கு, அதுல ஒண்ணு சேதமான உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அங்க இருக்கிறதெல்லாம் சாமி பொருள், நீங்க உள்ள காலம் வச்சீங்கன்னா நாசமா போயிடுவீங்க, கை கால் விளங்காம போயிடும். யோ, அப்படிலாம் ஒண்ணும் நடக்காதியா? அவங்க தடுக்கிறாங்கன்னா உள்ள ஏதோ விஷயம் இருக்குன்னு அர்த்தம். நீங்க தருங்க. இன்ஸ்பெக்டர், அந்த பக்கம் ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க. சார், சீக்கிரம் போங்க பாருங்க. எந்த வழியும் இல்ல சார். நல்லா செக் பண்ணிட்டீங்களா? எஸ் சார், செக் பண்றேன் சார். எனது ரூம்ல யாரும் இல்லையா? என்ன சார், இங்க யாருமே இல்லையான்னு கேக்குறீங்க? அப்போ இங்க யாரையாவது அடைச்சு வச்சிருந்தீங்களா? அதாவது எந்த பொருளும் இல்லையான்னு கேட்டேன், அவ்வளவுதான். யாரும் இல்லையான்னு கேக்குறதுக்கும் எந்த பொருளும் இல்லையான்னு கேக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்ஸ்பெக்டர் சார், பின்பக்கம் ரெண்டு சைட்லயும் யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணுங்க. ஓகே சார், நீங்களும் கூட போங்க. நீ வாமா. என்னையா மேல நல்லா செக் பண்ணி மேல உள்ள எல்லா ரூம்லயும் மொட்டை மாடியிலையும் தேடி பார்த்தா சார், யாரும் இல்ல சார். என்ன ஏசி சார், இதுக்குதான் ரைடு வந்தீங்களா? கடமையை சந்தேகம் தீர்ந்துச்சுல. ஓ, என்ன நல்லா பாத்தீங்களா? ஃபுல்லா ரெண்டு சைடும் செக் பண்ணி பார்த்தேன் சார், யாரும் இல்ல சார். கன்ஃபார்ம்? கன்ஃபார்ம் சார். சரி சார், ஏதோ தப்பான தகவல் வந்திருக்கு. ஐ சே கேன் நாட் மேன். இன்ஸ்பெக்டர் வாங்க போலாம். எக்ஸ்கியூஸ் மீ.
வழியே இல்ல, ரூம் கதவு கூட அப்படியே பூட்டி தானடா இருக்கு, எப்படிடா? தெரியலையே மாமா, நம்ம குடும்பத்தை தவிர வேற யாரும். ஒரே மர்மமா இருக்கு. போலீஸ் நடுராத்திரி வீட்டுக்கு ரைடு வருது, அவங்க சொன்ன மாதிரி நீங்களும் யாரையும் ஒளிச்சு வச்சிருந்தேன்னு சொல்றீங்க, என்னதான் நடக்குது? நந்தினி, அந்த ரூம் சாவி அங்கதான் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? வீட்டுல நாங்க எல்லாரும் ஷாக் ஆயிருந்தோம், ஆனா நீ மட்டும்தான் தைரியமா அந்த போலீஸ்காரன் கூட ஆர்கியூ பண்ணிட்டு இருந்த. எப்படி உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துச்சு? சொல்லு. மாமா கேக்குறாருல, சொல்லுடி. அது எனக்கு என்ன தெரியும்? மிதிச்ச கொண்டு போட்டுவேன், மரியாதை உண்மையை சொல்றேன். என்ன உண்மை? எனக்கு எதுவும் தெரியும். மரியாதை உண்மையா சொல்லிடு. உன்னை தவிர வேற யாரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இல்ல. உனக்கு தெரியாம தானே ஒளிச்சு வச்சிருந்தோம், எப்படி அவங்க தப்பிச்சு போனாங்க? தூக்கம் வராம ரொம்ப நேரம் பாட்டு கேட்டு இருந்தேன். நீங்க நடந்ததெல்லாம் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். எனக்கு அப்படியே மனசுக்கு ரொம்ப பாரம் ஆயிடுச்சு. மாமா தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டாரு. அந்த குடும்பத்தை அழிக்கவும் தயாராயிட்டாருன்னு தெரிஞ்சது. கிருஷ்ண மாமாவையும் அவரோட பசங்களையும் அந்த ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்கன்னு அவங்க பேசினதுல இருந்தே நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன பண்றதுனே தெரியல. மாமா விபரீதத்தை கையில எடுத்துட்டு இருக்காரு. அந்த குடும்பத்தை மேல பழி போடுறதுக்காக மாமா மேல மேல சிக்கல் பண்ணிட்டு இருக்காருன்னு தோணுது. பழி போடுற ஆர்வத்துல தப்பு பண்ணிக்கிட்டே போறாரு. அப்படி பார்த்தா கிருஷ்ண மாமாவும் எங்க சொந்தம் தானே, அவரும் எங்க குடும்பம் தானே. நல்லா யோசிச்சு பார்த்து இதுக்கு மேல நாம சும்மா இருந்தா இன்னும் மோசமா ஏதாவது பண்ணிடுவாருன்னு முடிவு பண்ணு. நீங்க எல்லாரும் தூங்குற வரைக்கும் காத்துட்டு இருந்தேன். நீங்க எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நான் எழுந்து வெளியில போனேன்.
நீங்க சாவியை எங்க வைப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்ததுனால அந்த சாவி எடுத்து அவங்க இருந்த ரூம் கதவை திறந்த. என்னையும் கூட்டிட்டு போயிருங்க சார், இல்லனா கிரி என்ன உயிரோட விடமாட்டாரு சார். என்ன விட்டுட்டு போயிடாதீங்க சார். உன்னை எப்படி விட்டுட்டு போவோம்? நீதான் எங்களுக்கு முக்கியமான விட்னஸ். உன்னை இங்க கூட தான் கூட்டிட்டு போவோம். ரொம்ப சந்தோஷம். மறக்காம அதை பார்த்துட்டு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கண்டிப்பா அழுத்துங்க. உங்க ஒத்துழைப்புக்கு நன்றி.